நபர்களில் 8 இளம் பெண்களிடம் சிக்கி உயிரிழந்த நபர். கனடாவின் டொரண்டோவில் வீடற்ற நபர் ஒருவரை 8 இளம் பெண்கள் சேர்ந்து கொடூரமாக படுகொலை செய்த விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியது நினைவிருக்கலாம். தற்போது அவரது புகைப்படம் முதலான விவரங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். கடந்த மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு டொரண்டோவில் யாக் பல்கலை பகுதியில் 59 வயதுடைய வீடற்ற ஆண் ஒருவரை இளம் பெண்கள் சிலர் தாக்குவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்த போது படுகாயமடைந்த நிலையில் கிடந்த அந்த நபர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் காயங்கள் காரணமாக பரிதாபமாக உயிரிழந்துவிட்டார். அவருடைய பெயர் கென் லீ, 59 வயது என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கூறிய தகவலை தொடர்ந்து அந்த நபரை தாக்கியவர்களை போலீசார் கைது செய்தனர். அதிர்ச்சி அளிக்கும் விடயம் என்னவென்றால், இந்த கொடூர செயலை செய்தவர்கள் 8 இளம் பெண்கள். 13 முதல் 16 வயதுடைய 8 இளம் பெண்கள் தான் அந்த நபரை கத்தியால் சரமாரியாக குத்தி கொன்றுள்ளார்கள். அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பல ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளனர். அந்த இளம் பெண்கள் அந்த நபரிடமிருந்து மதுபான போத்தல் ஒன்றை பறிக்க முயன்ற போது அவர்களுக்குள் சண்டை தொடங்கியதாகவும் அது கொலையில் முடிந்ததாகவும் கூறப்படுகிறது. இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த பெண்கள் அனைவரும் கனடாவின் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். அவர் சமூக ஊடகம் ஒன்றின் வாயிலாக சந்தித்து ஓரிடத்தில் ஒன்று கூடி அவர்கள் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.